தனித்திரு விழித்திரு வீட்டில் இரு இல்லன்னா வண்டியில வந்து ஏற தயாரா இரு என்ற கொள்கை முழக்கத்துடன் அருப்புக்கோட்டை வீதியில் பலம் வரும் இந்த ஆம்புலன்ஸை கண்டால் அடங்கா கால்களை கொண்ட ஊர் சுற்றிகள் பதறி ஓடுகிறார்கள். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசு பிறப்பித்துள்ள முழு ஊரடங்கை மதிக்காமல் வெளியில் சுற்றுவதை வாடிக்கையாக வைத்திருப்போரை எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி இந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி கொரோனா பரிசோதனைக்கு அழைத்து செல்லும் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அருப்புக்கோட்டை வருவாய் வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கொரோனா முழு ஊரடங்கு விதியை மீறி முகக்கவசமும் அணியாமல் சுற்றித் திரிந்த நபர்களை வலு கட்டாயமாக வேனில் ஏற்றி கொரோனா பரிசோதனை செய்ய அழைத்து அழைத்து சென்றார். இளைஞர் ஒருவர் தங்களை விட்டுவிடும்படி கதறினார். முகக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் ஆம்புலன்ஸை கண்டதும் தனது இருசக்கர வாகனத்தை விட்டு இறங்கி பூட்டி கிடந்த வீட்டுக்கு வெளியே பதுங்கியபடி தனது வீட்டுக்கு முன்னால் நிற்பது போல நடித்தார். எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது? எங்க தாத்தா ஐகோர்ட் ஜட்ஜி. போய் சொல்றேன். அவரை அப்படியே வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. பலர் பதறி ஓடிக்கொண்டிருக்க அங்கு சைக்கிளில் வந்த ஒருவர் தனக்கு மூன்று வேளையும் சாப்பாடு போடுங்க, ஆறு மாசமானாலும் அங்கேயே தங்கிக்கிறேன் என்று அசால்ட்டாக அந்த வண்டியில் ஏறி கெத்து காட்டினார். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க. நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி, இப்ப சொல்லவா வேணும்? பதற்றத்துடன் ஆம்புலன்ஸில் பயணித்த அனைவரையும் எச்சரித்து மீண்டும் அருப்புக்கோட்டை கடை வீதியில் இறக்கிவிட்டனர். ஆறு மாதம் இருக்கிறேன் என்று அடம் பிடித்தவரை மட்டும் படம் பிடித்துவிட்டு அனுப்பி வைத்தனர். தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு கொரோனா பெருந்தொற்று ஏற்படாத வரை நோயின் தீவிரத்தை இங்கே பலர் உணருவதில்லை. ஒருத்தன் மோருக்கு முன்னால அவன் யாரு எவர்னு இட விடாம இறங்கக்கூடாரா? அதை செய்யாம அவசரப்பட்டு இறங்கி இறங்கிதான் பல இடத்துல சீரழிஞ்சு. சுய கட்டுப்பாடு இன்றி ஊர் சுற்றுவோருக்கு நோயின் தீவிரத்தை உணர்த்த அவ்வப்போது இது போன்ற ஷாக் ட்ரீட்மெண்ட்களும் அவசியமாகிறது. நல்லா கிளப்புறாயடா பீதிய. என் கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கவே முடியாது. சொல்லி கூப்பிட்டா நீ உரமாட்டே, சொல்லாம இழுத்ததனால்தான் நீ வந்த. நீயா? ஆமாயா. யாவா? ஆமாடா. தாவா கழுதை வயசாவது உள்ள வரதுக்கு பயப்படுற உனக்கு.